ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவராமன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் சலுப்பை அப்படின்னு இருக்கிற ஊரில் ஒரு பெரிய யானை இருக்குது. யானைன்னா யானை சிற்பம் ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னா அந்த ராஜேந்திரன் கட்டின கங்கை கொண்ட சோழீஸ்வரர், அதாவது தற்காலத்தில் பிரகதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிற கோவிலை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றியும் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் பெரிய வரலாறு இருக்குது. அதை சுற்றி இருக்கிற ஊரில் என்னென்ன வரலாறு இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தேடல் ஆரம்பித்தோம். அந்த தேடலில் முதல் படியாக இந்த அழகர் கோவிலில் இருக்கிற பெரிய யானையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க சலுப்பைக்குள்ளே போகலாம், அந்த யானையை போய் நம்ம பார்க்கலாம். அழகர் கோவில் எப்படி போனோம்? இந்த ஊருக்கு ஏன் சலுப்பைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சாளுக்கியாஸுக்கும் சோளாஸுக்கும் நிறைய போர் நடந்திருக்கு. அந்த போரோட ஞாபகார்த்தமாக சாளுக்கிய குலநாசினி அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு பேர் இருந்துச்சு. அந்த பேர் அப்படியே மருவி தற்காலத்தில் வந்து சலுப்பை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த பெரிய யானை வந்து ஒரு 16th to 17th century செஞ்சுருக்காங்க. இந்த யானைக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நிறையா பலாமரங்கள் இருந்ததாகவும், அந்த பலாத்தோப்பில் இருக்கிற பழாப்பழத்தை ஒரு திருடன் பறிச்சுட்டு போகும்போது அங்கே இருக்கிற காவல் நாய் குலைச்சதாகவும், அந்த காவல் நாய் குலைச்சதை பார்த்துட்டு ஒரு யானை வந்து அந்த திருடனை மடக்கி பிடிச்சதாகவும் நடந்த ஒரு ஈவெண்ட்டை சிலையாக செஞ்சுருக்கிறதா அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த யானைக்கு எழுத்தாப்பில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவில் பேர் அழகர் கோவில், அதாவது துருமேல் அழகர் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்கிறாங்க. துருங்கிறது துறவியை குறிக்கிற சொல். அந்த துருமேல் அழகர் கோவிலில் ஒரு மான்மெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ராஜேந்திர சோழனோட வெற்றி சின்னமாக சாளுக்கியாஸோட போர் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு துர்கை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது வந்து இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு, அழகர் கோவிலுக்குள்ளே போயிட்டு உங்களோட இடதுகை பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மன் சன்னதி இருக்கும். அந்த அம்மன் சன்னதியில் இருக்கிற சிலை தான் வந்து ராஜேந்திர சோழன் கொண்டு வந்த சிலை. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடனான தகவல் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிக்கலனாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடனான தகவல் கிடைக்கும். ஏன் இந்த வீடியோ பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, பின்னாடி வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலாம்.